கிக்கு. இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு வழக்கம் போல் முக்கியமான காரணம் என் நண்பன் சந்தானம் தான். நான் சந்தானன்ட்ட கேட்டேன், சந்தானம் அடுத்த படம் என்ன அப்படின்னு. பெங்களூர் டைரக்டரு, நான் வந்து பரத்திட்ட சொல்லிடுறேன், நீ வந்து அவன்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கிறா அப்படின்னு. அப்போ நான் பரத்திட்ட கேட்டேன், பரத் நான் கேட்டுட்டு சொல்கிறேண்ணா அப்படின்ட்டு ஒரு மூணு நாளில் ஃபோன் அடித்தாப்புல. ஆனால் இந்த மாதிரி டேட்டாட்ட பேசிட்டேன்னா உங்களுக்கு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னன்றதை ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பரத் உனக்கு நன்றி, பரத் வந்திருக்கியா என்னன்றது தெரியல. சந்தானம் சாருக்கும் கண்ணாடி கேட்டு பாடுறப்போ தான் தெரியும். எங்கடா அடே எங்கடா ஏவா அதே மாதிரி இயக்குனர் பிரசாந்த் ராஜ் சார், அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் ஒரு டைரக்டர் மாதிரியே இருக்க மாட்டார். ஏதோ காலேஜுக்கு ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடக்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக அடிக்கடி டிஷர்ட் இப்படி இப்படி இழுத்துக்கிட்டுனே தான் பேசுவார். பாதி படம் போனதுக்கப்புறம் தான் டைரக்டர் வந்து என்கிட்ட கேட்டார், கூல் சுரேஷ் நீங்கள் நிறையா படம் நடிச்சிருக்கீங்க போல், எனக்கு தெரியாது. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்கள் கூட எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோலாம் எடுக்கிறாங்க, அது பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். எனக்கு தெரியல குல் சுரேஷ். பரத் சொன்னார் சரி, அவங்க சொன்னால் சரியாக இருக்கும், சந்தானம் சார் சொன்னார் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் டக்குன்னு உங்களுக்கு இந்த கேரக்டரை போட்டேன் அப்படின்னாரு. நன்றி சார். இப்போ மன்சூர் அண்ணன் இருக்கார், அவர் வந்து என்கிட்ட பழகிற விதமே மற்றவங்ககிட்ட பழகுது எப்படின்னு தெரியல, ஆனால் என்கிட்ட பழகிற விதம் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நெத்தி போட்டில் அடித்து அது வந்து சொல்லிடுவார், இப்போ இது இப்படி தான்டா அது அப்படி தான்டான்னு. நான் சில விஷயங்கள் மன்சூர் அண்ணனை பார்த்து தான் ரொம்ப கேஷுவலாக இருக்கார். அடுத்தவங்க என்ன சொன்னாலும் சரி நம்ம உழைக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி இருப்பேன். அதே மாதிரி தம்பி ராமே அண்ணன் என்னை ஃபோனில் பேசும்போலாம் சில குட்டி தங்கம் அப்படின்னு தான் சொல்லுவார், ஆனால் அவர் டைரக்ஷன் பண்ணுற படத்தில் என்னை கூப்பிட்றதில்லை. நன்றி சார். இந்த படம் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பில் உள்ள படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் எப்படி ஸ்டைலாக இருக்கேன்னா இருக்கனா இல்லையா அந்த, ஆனால் படம் ஸ்டைலாக இருக்கும், படம் ஸ்டைலாக இருக்கும். ஹீரோவை பார்க்கும்போது ஹிந்தி நடிகர் மாதிரி இருப்பார். எல்லாருமே அதில் உள்ளவங்க காஸ்ட்யூம் கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெரைட்டியாக தான் இருக்கும். நம்ம தம்பி ராமையான காஸ்ட்யூம்லாம் பார்த்தாலே அவர் டைலாக் பேசுகிறாரா இல்லையோ, ஆனால் காஸ்ட்யூம் பார்த்தோன்னா சிரிப்பு வரும், அது இங்கே படம் பார்க்கும்போது தெரியும். சரி எனிவே நம்ம கண்டதை பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளில் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.